எட்டாம் வகுப்பு தமிழ் மொழி மரபு இயல் ஒன்று கவிதை பேழை தமிழ் மொழி மரபு நுழையும் முன் வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறும் செய்திகளை அறிவோம். வாருங்கள். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவு இல் சொல்லொடு தலால் வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு வழிபட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நிலம் எல்லாருக்கும் தெரியும். தீ நீர் வழி அப்படின்னா இந்த இடத்துல காற்றை குறிக்கிறது. விசும்போடு விசும்புனா வானம் ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் மயக்கம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து என்ன பொருள்னா மயக்கத்திற்கு கலவை என்பது பொருள். அப்போ நிலம் தீ நீர் வழி விசும்பு ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்த கலவை தான் இந்த உலகம். அப்படி இருக்கையில் இருதினை ஐம்பால் இருதினை அப்படின்னா உயர்தினை அக்ரிணை ஐம்பால் ஐம்பால்கள் என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பால் அப்படின்னா இதுதான் விளக்கம். இயல் நெறி வளாமை இயல்பான நெறியிலிருந்து வளாமை வளாமைனா என்ன பொருள்னா மாறுபடாமல் அப்படின்னு பொருள். இயல்பு நெறியிலிருந்து மாறுபடாமல் திரிவு இல் சொல்லோடு தலால் வேண்டும். திரிவு இல்லாத சொல்லோடு பயன்படுத்த வேண்டும். தலால் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்துதல் அப்படின்னு பொருள். பயன்படுத்த வேண்டும். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. செய்யுள் வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மரபு நிலையிலிருந்து தவறுந்து போகிறதே கிடையாது. மரபு வழிபட்ட சொல்லினான மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். மரபு நிலையிலிருந்து நம்ம மாறி அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அது என்னாகும் அப்படின்னா பொருளே வந்து மாறி போயிடும் அப்படின்றாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்களோ அவ்வாறே பயன்படுத்த வேண்டும். மரபு நிலையிலிருந்து மாறக்கூடாது. மரபு நிலையிலிருந்து மாறும் பொழுது அந்த சொல்லின் பொருள் பிரிது பிரிதாகும். அது திரிஞ்சு போகும்போது பிரிது பிரிது ஆனால் பொருளே மாறுபடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த நூற்பாக்கள் இது வந்து நம்ம இந்த பாட்டு இருக்கு இல்லையா இதை வந்து நூற்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறதுனா தொல்காப்பியத்திலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். பாடலின் பொருள் இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூங்கதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும். அடுத்ததாக நூல்வெளி. தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். இந்நூல் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. பொருளதிகாரத்தின் இயலில் உள்ள 3 நூற்பாக்கள் 91, 92, 93 இங்கு தரப்பட்டுள்ளன. மரபியல் அப்படிங்கிற அதிகார பொருளதிகாரத்தின் மரபியல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 3 நூற்பா தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது மரபு முன்னோர்களில் வந்து எவ்வாறு பயன்படுத்தினாங்களோ அந்த மரபை வந்து மாற்றாமல் நம்ம அவ்வாறே வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது அதில் இருக்கிற பொருளே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். நன்றி.